பூஜை செய்யும் முறையை பற்றி பேசும் ஓங்கார குடிலாசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சாசாமிகள் ராமதேவரையோ அகத்தியரை வணங்கி என்ன செய்ய வேண்டும்? அப்போ விடாத்தண்டை நிமிந்திருந்து மூச்சு காட்டி இழுக்க வேண்டும். இழுத்து அன்னையே சொல்லி மான்முத்திரை என்று சொல்லியிருக்கிறேன். இது இப்படி வைத்தால் சின்முத்திரை, இப்படி வைத்தால் மான்முத்திரை. மூச்சு காட்டை வயிற்று உணவு இருக்கக்கூடாது. பழைய உணவு இருந்தால் ஆகாது. மலஜலத்தை சுத்தமாக கழிக்க வேண்டும். உடல் ஆரோக்கியம் இருக்க வேண்டும். விடாத்த நிமிந்திருக்க வேண்டும். விடாத்த நிமிந்திருந்து வாசியை மூக்கு பக்கம் இழுக்க வேண்டும். இழுத்து இழுக்க வேண்டும். இழுத்து என்ன செய்ய வேண்டும்? ஒரு பக்கம் அடைத்து கொள்ள வேண்டும். இது ஒரு சுத்துன்னு சொல்லுவான். இந்த பக்கம் இழுத்து இந்த பக்கம் விடுதல், இந்த பக்கம் இழுத்து இந்த பக்கம் விடுதல், இது ஒரு சுத்து. பலதரம் சொல்லியிருக்கிறான். திருவள் துணை இல்லாமல் தொடக்கூடாது. அதை சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தான்னு சொன்ன மாதிரி இது ஒன்றுக்கு ஒன்று செய்யக்கூடாது. அப்போ திருவள் துணை இருந்தால் தான் இது உணர்த்தப்படும். இப்படியெல்லாம் யோக பயிற்சி இருக்குது. அப்போ யோக பயிற்சி இருந்தால் தான் ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும். அப்போ மூச்சு காற்று உடைய பழகிறான். மூச்சு காற்று பழகி எந்த பக்கம் சூரியகளை இயங்குதா சந்திரகளை இயங்குதா என்பது புரியும் அவனுக்கு. அப்போ ஏற்று இறக்கி இருகாலும் புரிக்கும். ரெண்டு பக்கம் சுவாசத்தை எப்படி இழுக்கிறோம், இழுத்தவனே அவனே சொல்லியிருக்கிறேன். புரிய இழுத்து வர அந்த ஒரு நூல் சோடிப்படி அது நூலே இருக்குது, நம்ம தெரிஞ்சுக்கிறார். தொடதான் சொல்லியிருக்கிறேன். அவரும் சொன்னார் ஒரு சுற்றுனார். தொடு தொடுவுக்கு முன்னே திருவள் திருப்படியை பூஜை செய்து தொடு. அப்போ இடகளையும் பெண்களையும் அறிந்து கொள்ள வேண்டும். ஏற்றி இறக்கி இருகாலும் பூரி. இருகாலம் என்பது இடகளையும் பெண்களையும் இருகாலும் பூரிக்கும். காற்றை பிடிக்கும் கணக்கறிவார்கள். எங்கே பிடிக்க வேண்டும்? பத்தாம் வாசலாகிய புருமத்தில் பிடிக்க வேண்டும். வேல்நாள் படாமை நன்றாற்றின் அகுதருன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல்ல ஒரு மந்திரத்தால் ஒன்பது வாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐம்புல கதவை அடைப்பதை காட்டினார். அப்போ அந்த அந்த இடத்தில் ஒடுங்கும் வரையில் காற்றை பிடிக்கக்கூடிய இடம் புருமத்தி தான். இங்கே காற்றை பிடித்தால் உடம்பு கெட்டுவிடும். காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை வரைக்கும் கூறியதாமனா. அப்போ கூற்று என்பது யமன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.